சடி சாய் கிவர் வேற லெவல்ல இருந்து சடி இந்த வெயில் காலத்துல வெயில்ல நின்னு லொகேஷன் என்ஜாய் பண்ணாத சடி டிஃபரண்டா வந்தா நமக்கு நல்லா வெயில் வாங்குனா அந்த விட்டமின் சி அதெல்லாம் வரும் சடி விட்டமின் டி விட்டமின் டி அதுவே தெரியல என்னத்த பேசி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலி பண்ணங்க எங்க இருக்கோம் தெரியுமா எங்க இருக்கோம் டி நகர் தெரு ஓரத்துல நடந்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக இப்ப நாங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க யோசிக்கலாம் அது டி நகர் அப்படினாலே வந்து ஏகப்பட்ட துணி கடைகள் ஏகப்பட்ட ஃபேன்சி ஐட்டम्स நிறைய ஷாப் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு பர்టిక్యులர் ஷாப் நம்ம அடிக்கடி போவோம் ஏனா அங்க யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்றதனால அது மாதிரி நான் அடிக்கடி வர ஒரு ஷாப்புக்கு அந்த உசேன் பையில இழுத்து வந்திருக்கேன் பாக்கெட்ல பர்ஸோட இழுத்து வந்திருக்கேன் ஏனா போன வாட்டி வந்து அந்த மாதிரி பர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல எனக்காக வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆசை கிளம்பி வந்திருக்கான் நான் வாங்குற அந்த கடை அது என்ன Dress கரெக்ட்டா சொல்லு யார் ஆசை கூட்டி வந்திருக்கேன்னு கரெக்ட்டா சொல்லு நீ என்ன ஆசை நான் தான் உன கூட்டி வந்திருக்கல ஆமாமா பேசாம உள்ள போயிரு பாப்பலாம் பர்ஸ் எடுக்கறவன ஏன்னா இப்படி ஆவுது எனக்கு புரியல சோ அது மாதிரி நான் எப்பமே வாங்க கூடிய அந்த ஒரு சூப்பரா அமேசிங்கான கடைதான் டி நகர்ல இருக்க கூடிய ஃபேன்சி வேர்ல்ட் அப்படிங்கற அந்த கடைதான் இப்ப அந்த கடைக்குள்ள இப்ப நம்ம உள்ள போக போறோம் பர்ஸ் காலி பண்றோம் கம் ஆன் மணிமேகலை மோஸ்ட் வெல்கம் ரெண்டு பேரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா ஆடியோ பிக்கப் பண்ணாச்சு தேங்க்ஸ் மா டாடா நைஸ் ஹேட் செல் ஐ லைக் யூ வெரி மச் எல்ல வந்து ஒரே ஃபேன்ஸ் க்ரௌட் ஆயிடுறாங்க மேக்கப் மேக்கப் பண்ணிடுடா ஆமா கொஞ்சம் விசித்திரமாவும் பாத்துနေறாங்க சோ அப்படியே கிளம்பலாம் வா 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 ஏய் இந்த Dress நல்லா இருக்கே இத தூக்கிட்டுல போறோம் சடி ஆ ரொம்ப தப்பா இருக்கு சோடி நீ பண்றது அப்படி அப்படி ஏன்டா இல்லாதது என்ன இந்த பொம்மை கிட்ட இருக்கு நீ அந்த பொம்மையை லவ் பண்ற பாரு பாக்கும்போது இவ்வளவு அழகா இருக்கு சோடி இந்த பேரிங் எப்படி இருக்கு ஹைட் ஏத்த மாதிரி இருக்கு இந்த ஹைட் பாரு நீ ரூம் குள்ள நின்னு பேச நினைச்சீங்களா தெருவே நம்மள டிஃபரண்டா பாக்குது பீ கேர் டிஃபரண்டா பாக்குதா அம்மா ப்ளீஸ் பாப்பா அம்மா எல்லாம் பைத்தியம் மாதிரி தான் பார்க்கறாங்க சோடி சோ ஆக்சுவலி வந்து சில பல வெளிய கிளம்ப கூடிய விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து வருது அப்படின்றதுனால எங்கட Dressஏ இல்ல என் கபோர்ட்ல ஆக்சுவலி ரொம்ப கமி இன்னி ஓவரா பேசிட்டீங்க இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னீங்க Dress இல்லன்னு பாருங்க இந்த Dress வர நான் ரெண்டாவது முறை போறேன் நல்லா துபாயில வர வடிவேல் சார் மாதிரி துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி என்ன போட வச்சேனா என்ன அர்த்தம் சோட்டி எங்க Dress தீந்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு அவலமான சிச்சுவேஷனை வந்து நாங்க மேட்ச் பண்றதுக்காக தான் என்னோட ஃபேவரட்டான கடை அந்த ஃபேன்சி வேர்ல்டுக்கு நாங்க கிளம்பி வந்திருக்கோம் நிறைய சூப்பரான குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படியே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் காமிக்க போறேன் சோட்டி சூப்பர் சரி எனக்கு லேட்டஸ்ட்டா வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கடையில வந்து எப்பவுமே நான் எடுத்துருவேன் இப்போ புதுசா லேட்டஸ்ட்டா வந்த கலெக்ஷன் என்ன ரெண்டு ஒரே கேள்வி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கும் திஸ் இஸ் கால்ட் இங்கிலீஷ் கலர்ஸ் வாவ் சூப்பர் சோட்டி கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கு சோட்டி இத போடா கீர்த்தி ரியலி ஓ மை காட் சொல்லி பார்த்தேன் இதுக்கு பேர் ஏதாவது பூசா வந்திருக்கா ப்ரோ எப்பமே உன் கடைக்கு வந்தா ஒரு Dress ஒரு பேர் சொல்லீங்களா அந்த மாதிரி என்ன பேர் இருக்கா பேரா நான் வச்சிட்டாங்க பேர் இதுக்கு அதனால வைக்கலாம் என்ன பேர் டாப் அண்ட் பேண்ட் என்ன ஒரு புத்திசாலித்தனம் காமெடி மூட்ல இருக்கப்ப அதனால நம்ம வெச்சு கலாஸ்னால இது இதோட பேர் சரி இது எப்படி இருக்கு சூப்பர்ல சரி செம்மயா சுட்டி ஹீரோயின் மாதிரியே இல்ல கலர் நல்ல கலரா இருக்கு பயர்மா போட்டேனா வாய்ப்பு இருக்கு இந்த பாருங்க ஆஹா இந்த துப்பட்டாவை நீங்க இந்த Dressக்கு போடலாம் இந்த Dressக்கு போடலாம் மேல் இருக்கிற கபோல்ல இருக்கிற Dressக்கு போடலாம் கீழ் கபோல்ல இருக்கிற Dressக்கு போடலாம் எந்த Dressக்கு வேணாலும் போடலாம் அந்த மாதிரி காமனா இருக்குன்றத அப்படி சொல்ல வந்தேன் இவ்வளவு நகைச்சுவை ஆயிடுச்சு உங்களுக்கு வேற வேற துண்டா கூட கட்டிக்கலாம் துண்டா கூட கட்டிக்கலாம் ஆஹா மைக் அவருக்கு ஒன்னு குடுக்குறோம் போலயே நல்லா வருதே ஒண்ணாவது இத எடுத்துக்கோ சோட்டி நான் பே பண்றேன்னா சொல்றியா வராது எப்படி வரும் இதனால எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்றாரு இப்போதான் நீங்க ரியல் வில்லன் மாதிரி பேசுறீங்க அவ்வளவு காசு எங்ககிட்ட இல்ல பட் ஆனாலும் கார் கூட வாங்கிங்க பார்த்தா பாத்துட்டீங்களா அதனால தான் காசு இல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க ஷோரூம்ல கொட்டிட்டோம் பிரதர் இங்க வந்து கொட்டலாமே நாங்க வளருவோம் இங்க அலா பேசறப்பல இல்ல வளந்தோமே வளத்துக்கிட்டீங்க வளாட்டு ப்ரோ உங்களுக்கு உசைமணி மணி சேனல்ல வேக்கன்சி இருக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறீங்களா வந்தறறான் சோட்டி சூப்பர் இப்ப நீங்க கடைக்கு வந்தீங்கனா Dress மட்டும் இல்லாம உங்களுக்கு எம்ப்ளாயியும் சேர்த்து கிடைப்பாங்கன்றது அந்த ஃபேன்சி வேர்ல்டோட ஸ்பெஷாலிட்டி உசைன் வாயில இருந்து ஒரு Dress நல்லா இருக்குன்னு வந்து சோட்டி ஷால் இப்பவே பெருசா நான் பாத்துர்க்கேன் இங்க பாரு இவ்ளோ தான் இருக்கு ஷால் குட்டியா இந்த பாரு ஆமா சோட்டி இப்படி நின்னு இப்படி அழகா நின்னு நம்ம சேனல்ல ஒரு vlog பண்ணா எப்படி இருக்கும் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா என்ன சிரிக்கிற இப்படியே பாத்து சிரிப்பா சிரிக்கும்ன்றது நின்னா சொல்லு அழகா நின்னு சொல்ல கூடாது சரியா வெச்சிருங்க நீங்க இந்த மாதிரி டிசைன் டிசைனா பண்ட் போடுவீங்களா நான் வந்து நார்மல் பண்ட் தான் நான் இப்ப பசங்களுக்கு பயணம் போறதெல்லாம் வேஸ்ட்
ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, ஜஸ்ட் ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு, இல்லைன்னா வேஸ்டி மேலே ஒரு துண்டு, அதுக்கு மேலே ஷர்வானின்னு ஒன்று கொடுப்பாங்க, அது சுடிதார் மாதிரி பார்க்கறதுக்கு சமக்கா முடியா இருக்கும். பொண்ணுங்கனா தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட முடியும். வாட் ஸ்டூபிட் திங். இது வந்து ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் போடுற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்கும் போது கூட போட்டுக்கோ. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும் போதும் போடலாம். திஸ் இஸ் டூ இன் ஒன் மாதிரி காஸ்டியூம். அதனடா இந்த இ கூட டென்ஸ் ஆகி அந்த பக்கம் இந்த பக்கமும் சுற்றினு. சூப்பர் பிரதர். சரி நல்லா இருந்துச்சு சரி உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்துச்சு. நீ அந்த பல்ப் வாங்கின மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒருத்தங்க அசிங்கப்படுத்திட கூடாது, உடனே கிளம்பி வந்துருவேன் நீ அப்படியே. இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வேற லெவலில் கிராண்டாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அப்படி வீட்டில் இருக்கும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது, நடக்கும்போது, ஜிம்முக்கு போகும்போதுன்னு நிறையா நார்மலான சில பல காஸ்ட்யூம்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஈஸி டு வேர் காஸ்ட்யூம்ஸு அது அந்த பக்கமாக வச்சுருக்காங்க. நான் எப்பவுமே வரும்போது அந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் தான் நிறையா வாங்குவேன். வாங்க அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். சோடி சோடி அந்த செக்ஷனை விட இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் 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 ஃப்ரீயா தரல சும்மா சோடி ஃப்ரீயா தரல. அப்படி ஃப்ரீயா வாங்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கும்போது அப்படி என்ன ஒருத்தங்க ஃப்ரீயா கொடுத்தா அதையெல்லாம் நான் வாங்கிட்டு போய் அதெல்லாம் நான் போடுறது எங்க கூப்பிடுவா? காசு கொடுத்தா நான் வாங்குவேன். எவ்வளவு ரேட்டு சொல்றாங்களோ அதை விட ஒவ்வொரு டிரெஸ்க்கும் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நான் வாங்குவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். முன்ன பத்திதான் சொல்லி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க மூஞ்சிக்கு முன்னாடி போகல கூடாது. மூஞ்சி பாக்க பிடிக்கல ஒரு நிமிஷம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு இல்ல சோட்டி. என்னையவே மூஞ்சி அடிக்கிறீங்களா இப்படி எடுத்து இப்படி பண்றீங்க? இது வெயிட்டா வாங்குச்சு பாடி தானே இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டுல எனக்கு துபாயில ஃபேன்ஸ் இருக்காங்க, மலேசியால என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இது பிஞ்சிருச்சுனா பில்லு போட்டுருவாங்க. நானும் ஒரு பிசினஸ் உமன் தான், சரி மணி மேலே சேனல் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தின்னு இருக்கிறேன். எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகுது தெரியுமா ஒரு மந்த்துக்கு? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டதா? சரி இப்ப என்ன பண்றீங்க, அந்த சைட்ல எடுத்தோம்ல அந்த மூணு காஸ்டியூம்ஸ் அது, அப்புறம் இங்க இந்த பிங்க் இருக்குல்ல இது, அதுக்கப்புறம் இது போக நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல சுட்டி, இது போக நீங்க அந்த கவர்ல எடுத்தீங்களா அதுவே மனசு நிறைஞ்சிருக்கு. இப்ப என்னன்னா ஃபேன்சி வேர்ல்டு வந்து இந்த கடை ஆரம்பிச்சு இதுல நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுவும் என்ன மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, கல்லாப்பட்டி அதிகமாயி என்ன பண்ணிருக்காங்க, அந்த பக்கம் சைட்ல இன்னொரு லென்தா ஒரு கடை இன்னொரு கடை வந்து அவங்க புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த கடைக்கும் வந்து நம்ம போய் வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். அங்கேயும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸா இருக்கு. உனக்கு நான் வட்டா வாங்கி குடுக்கறேன் சரியா? என்ன வாங்கி தரே? வட்டா 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 ஸ்டைலா சொல்வாங்க. சரி அடிக்கடி நீ இந்தியக்காரே மாதிரி எப்படி இப்பலாம் வர வர? வடை இஸ் ஆல்சோ கால்ட் அ சவுத் இந்தியன் டோனட். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வாக் பண்ணீங்கனா அந்த கடைக்குள்ள நம்ம வந்தறலாம். ப்ளீஸ் ஃபாலோ அஸ். பாத்தீங்களா கேஷுவலா வாக் பண்ணிட்டு போறோம், ஒரு Dress உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஹவ் இஸ் திஸ்? நம்மங்க பார்த்தோம்ல ஹாலிவுட் வில்லன், அவரோட ப்ரொடக்ஷன் பண்ணது இவர்தான். வணக்கம் சார். ஹி இஸ் வெரி வெரி டாலண்டட் पर्सन एक्चुअली. படிப்பீங்களா? எனக்கு புரியல.
ஒரு கலெக்ஷன் எடுத்து காமிச்சால் லட்சம் எடுத்து காமிக்கிறது பாருங்க. ஏன் 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 இப்படி நீ ஏன் கத்துற? இது உண்மையா லவ் ஷூட்டிங்? சூப்பரா இருக்கு. அப்படியே எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ்லாம் மேலலாம் இருக்கு பாரு. அதெல்லாம் கிராண்டா இருக்கு. நான் நிறைய எடுத்து வைக்கிறேன். சரியா? ஆமா அதெல்லாம் பாத்துறேன். அப்புறம் அந்த மேல பிங்க்ல ஒரு மாதிரி நல்லா கிராண்டா இருக்கு. டாப் நல்லா இருக்கீங்க. அதேதான். இந்த கடை ஓபன் பண்ணி ஓன நல்லா இருக்கு. ரின்னல் ஆவதா? இது கொடுங்க. அப்படிங்களா? அதுக்குள்ள அந்த ஒயிட் பெயிண்ட்லாம் வச்சு இன்டீரியர்லாம் முடிச்சிட்டு வந்தீங்க. நைஸ்ப்பா. இந்த இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் அது ஒரு மாதிரி ஒரு கலர் கலெக்ஷன்ல. இது சும்மா ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கேக்குறேன். என்ன பிரைஸ் அது? அப்படிங்களா? ஓகே ஓகே. நீங்க என்ன காலேஜ் படிக்கிறீங்க? பரவாயில்ல. இந்த பிரைஸ்க்கு இது ரொம்ப கிராண்டான விஷயம் தான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இது ஓகே இல்ல சோட்டி இந்த மாதிரி ஒரு இதுவும் அந்த காம்பினேஷன் எங்க சேஃப்டி எங்க இருக்கு அது அப்படிங்களா பாத்தீங்களா ஓகே ஓகே அவசரப்பட்டு நான் உங்களை வில்லன் சொல்றேன் இந்த ப்ளடி பர்க்கர் அங்க போய் என்ன பண்ணுறோம் பாத்தீங்களா மாப்ள நீ அடியே பார்த்தது இல்லையே இப்போ பாப்ப ஐயோ அந்த கவுண்டர் வர காது கேட்டுருச்சு ஸ்கூலிங் ஸ்கூலிங் எங்க பண்ணீங்க ஹோப் ஆச்சா அது எங்க இருக்கு எல்லாமே வீட் அண்டர் இருக்குல அப்ப எங்க வீட் அண்டர் என்ன தான் இருக்குது நான் வந்து அடிக்கடி புரிசண்டா ரெகுலரா இங்க வர வர்றது இந்த இடம் தான் அது போக மொத்த எத்தனை வருஷமா இந்த கடை எங்க இருக்கு இங்க ஓடி நான் போறானேங்கறேன் இந்த கடை என்ன தெரிஞ்சீங்க அந்த கடை இருக்குல்ல அந்த கடை 3 வருஷம் ஆ அப்படி லுக்கு மட்டும் வில்லன் மாதிரி இருந்தா பத்தாது பேச்சல இருக்கும் அதெல்லாம் புரியதா இவன் பாரு லுக்கு மட்டும் இந்த கடை தான் மங்களகரமான கலர் மங்களகரமான கலர் ஓகே அங்கிள் சொன்னீங்கன்னா போட்டோ எடுப்பாங்க அங்கிள் சொல்லுங்க நானு நானு வரவா அவங்களே வரணுமா இந்த கடைக்கு வந்த கஸ்டமரா இல்ல என்ன கஸ்டமர் வந்தீங்க ஓகே நாங்க யாருன்னு தெரியுமா இல்ல எப்படி மணிமே இல்ல அண்ணா பேர் தெரியல ரிபீட்ல போடுங்கடா இத இல்ல அண்ணா நல்லா தெரியும் ஆனா பேர் பேர் தெரியல சும்மா ரெண்டு பேர் வாயில வரத சொல்லு ஆ ரித்விகாவா ரித்விகாவா ஏய் சொல்லுங்க சொல்லுங்க சும்மா ரெண்டு பேர் இதெல்லாம் கெஸ்ஸிங்ல சொல்லுங்க நான் கரெக்ட்டா சொல்றேன் நீங்க வாடா போடான்னு கூப்பிடுங்கனால பேர் தெரியல இல்ல புஜ்ஜுன்னு கூப்பிடுவீங்க பாத்தியா புஜ்ஜுன்னு கூப்பிடுவானா அது வேற யாரோ ஒரு கப்பல் அப்ப நீ யாரையும் இந்த பொண்ணையும் புஜ்ஜுன்னு கூப்பிடுறீங்க அது இல்ல பாத்து பேரு அவன் தப்பா புரிஞ்சிட்டாங்க இல்ல ஏதோ செல்லமா கூப்பிடுவீங்க யூடியூப் பாத்துறீங்க யூடியூபா யூடியூப் பார்த்து அந்த பேர் தெரினா இப்ப நீ ரீச் ஆவல நம்ம எவ்ளோ ஊருக்கு போய் கிராமத்துல சாணி எல்லாம் ஒளிச்சு நாங்க வீடியோ போட்டுနေறோம் ஆனா நாங்க கூப்பிடுற செல்ல பேர் உனக்கு தெரியல இப்ப நீ சொல்ற இதெல்லாம் தெரியாம போச்சு எப்படி மணிமேகலை பேர் தெரிஞ்சது உங்களுக்கு விஜய் டிவில நான் ஃபேமஸ் இல்லையா ஓ பிரானே என்ன உங்க பேர் ஹுசைன் ஆ ஐயோ செத்து மறந்துட்டேன் தெரியும் தெரியும் தெரியுமா எங்க சேனல் பேர் என்ன இந்த 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 புள்ள வந்து குரூப்ல டூப் பா இது சப்ஸ்கிரைப் ஏ பா சேனல பாத்துறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பேர் தெரியல ஆமா ஹுசைன் மணிமேகலை தான் எங்க சேனல் பேர் அதுதான் சொல்ல வந்த அதுக்குள்ள சொல்ல நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஏ டுபாக்கூர் ஏ 2k கிட்ஸ் ஓரா பண்ணிரேன் ஓகே थैंक यू எடுத்த Dress எல்லாமே எனக்கு மேட்சிங்கா எனக்கு கரெக்ட்டா இருக்க சைஸா எடுத்ததனால அது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருந்தீங்க ஆல் சைசஸ் அவேலபிள் எல்லா கலர்ஸ்லயுமே அவேலபிள் எல்லா டிசைன்ஸ்லயுமே அவேலபிள் ஓகேங்க சூப்பர் ஷூட்டிங் சூப்பர் ஃபேண்டஸ்டிக் நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ நான் அங்க செலக்ட் பண்ணேன் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி திறந்த கடை நேத்து திறந்த கடை எனக்கு இதெல்லாம் பில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருங்க ஓகேவா थैंक यू எங்க பில்லிங் செக்ஷன் எங்க ஃப்ரண்ட்ல போலாங்களா நீ இங்க இருங்க பத்திரமா எல்லாம் அடிச்சு வச்சிடுங்க நான் போய் பில் போட்டு கிளம்புறேன் அங்க வராதீங்க சரியா பூச்சாண்டி புடிச்சிரும் ஓகே நான் சொல்ல சோட்டி இவ்வளவு வந்து இவ்வளவு சூப்பரான பிரைஸ்ல கிடைச்சிருக்கு பார் சூப்பர் சோட்டி ஃபண்டாஸ்டிக் பில் பே பண்ணுங்க பாப்போம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே கார்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படினா அந்த அளவுக்கு உசர் வந்து திருந்திட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோட்டி இந்த கார்டை ஸ்வைப் பண்றதுக்கு அப்படியே சோட்டி ஆமா சோட்டி சூப்பர் சோட்டி இந்த கார்டு பர்சனலா பார்த்தது இல்லையே இந்த கார்டு பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல ஸ்பெஷலா இறக்கிருக்கேன் இப்ப ஸ்பெஷலா இறக்கிருக்கீங்க புது கலெக்ஷன்ஸ் டிசைன் டிசைனா வந்து இறங்கி இருக்கு கிராண்ட் கலெக்ஷன்ஸும் அப்படின்றதனால பிகாஸ் ரெகுலரா வரதனால நமக்கு தெரியும் எது புதுசா வரும் அப்படினு சொல்லிட்டு சோ அதனால தான் வந்து ஃபேன்சி வேர்ல்டுக்கு வந்து நான் என்னோட கலெக்ஷன்ஸை சூப்பரா முடிச்சிட்டேன் எனக்கு Dress எடுத்தாலே உசேனுக்கு Dress எடுத்த மாதிரி அதனால அவன் பெருசா எதுவும் எடுக்க மாட்டான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் அப்படின்றதனால வந்து விமன் கலெக்ஷன்ஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான ஒரு கடை ரீசன்ட் டைம்ஸ் தான் நான் வந்து அடிக்ட் ஆன ஒரு கடை
அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். ஸோ எங்களோட ஷாப்பிங் முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் ரெடியாக வச்சிருக்கணும் சரியா? பேச்சை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கடை நல்லா வரதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ. நீங்களும் ஃபேன்சி வேர்ல்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேணா கடை டீடைல்ஸ் கூட முடியல, எவ்வளோ வாங்கிருக்கு பாரு. கடையோட டீடைல்ஸ் இதெல்லாத்தையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? டாடா. பை சோடி. கார்ட் பே பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. இங்கே அடுத்த ஊர் உங்களை நான் கடையில் பார்க்க கூடாது. அங்கிள் பாய், நீங்கள் நல்லா பேசுறீங்க. டாடா.